மேற்கத்திய நாடுகள் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக பேசுவதில்லை. ஆனால் மறைமுகமாக பல தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சினைகளில் தலையிட்டு அங்கு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வது மற்றும் அங்கு அமைதியை கெடுக்க முயற்சிப்பது போன்ற முயற்சிகளில் அந்நாடுகள் ஈடுபடுவதாக தெரிகிறது. இந்நிலையில்தான் மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு விமர்சனம் செய்யும் ஒரு உரிமையை கடவுள் தங்களுக்கு மட்டுமே கொடுத்துள்ளதாக மேற்குலகம் நினைக்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த தவறான விளக்கத்தை மேற்கத்திய நாடுகள் நீண்ட காலமாக கொண்டிருப்பதாக விமர்சித்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் வரும் மே மாதம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பாஜக சார்பில் இளம் வாக்காளர்களை சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சி பெங்களூர் கப்பன் பூங்காவில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500 இளம் வாக்காளர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நம் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்தது குறித்து ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா சமீபத்தில் கருத்துக்கள் தெரிவித்தன. இதுகுறித்த கேள்விக்கு அவர் பதில் கூறுகையில், மேற்குலகம் இந்தியாவின் உள் விவகாரங்களில் நுழைந்து கருத்து கூறுவதை பார்க்கிறோம். அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. மேற்குலகில் மற்றவர்களை பற்றி கருத்து தெரிவிக்கும் கெட்ட பழக்கம் இருப்பதால் அவர்கள் பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் நுழைந்து நாகரிகத்திற்கு மாறாக கருத்து தெரிவிக்கிறார்கள். அது ஏதோ கடவுள் அவர்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு வகை உரிமை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது கடவுள் கொடுத்த உரிமை போலவும் அவர்கள் நினைக்கிறார்கள். இதனை அவர்கள் தொடர்ந்து செய்தால் எதிர்த்தரப்பும் இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல தொடங்குவார்கள். ஆனால் அப்படி யாராவது இவர்களுக்கு எதிரான கருத்தை சொன்னால் மட்டும் அதனை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இதை அவர்கள் அனுபவத்தில் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். அது நடப்பதை இப்போது நான் காண்கிறேன் என்றார். மேலும் அவர்களுக்கான மருந்தின் சுவையை அவர்களுக்கு வழங்கும் போதுதான் அவர்கள் பாடம் கற்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் நமது சொந்த விவகாரத்தில் மேற்கண்ட நாடுகள் தலையிட்டு பேச நம் நாட்டைச் சேர்ந்த சிலரும் காரணமாக இருப்பதாக ராகுல் காந்தியை மறைமுகமாக குறிப்பிட்டு ஜெய்சங்கர் பேசினார். அப்போது அவர், இந்த உண்மையின் இரண்டாம் பகுதி என்னவென்றால், இங்கிருந்து அங்கு சென்று இந்தியாவில் உள்ள பிரச்சினைகள் குறித்து ஏன் ஒன்றும் செய்யாமல் நிற்கிறீர்கள் என்று அமெரிக்காவையும் மற்ற நாடுகளையும் வற்புறுத்தி உலகிற்கு தாராளமாக அழைப்பு விடுப்பதை சிலர் நிறுத்த வேண்டும். அதனால்தான் இதனை ஒரு சாக்காக கருதி நம் நாட்டு விஷயங்களில் அவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள். பிரச்சனையின் ஒரு பகுதிக்கு அவர்களும் காரணம் என்றால், பிரச்சனையின் இன்னொரு பகுதிக்கு நம்மவர்களும் காரணமாகிறோம். எனவே இரண்டையும் சரி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்தது தொடர்பாக ஜெர்மனியும் அமெரிக்காவும் அண்மையில் கருத்துக்களை வெளியிட்டன. இந்தியாவில் ராகுல் காந்தி குறித்த விவகாரங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இரு நாடுகளும் கூறியிருந்தன. இந்திய ஜனநாயகம் குறித்தும் ஏதோ சந்தேகப்படுவது போல பேசின. இதுகுறித்து பெங்களூர் இளைஞர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில்தான் மேற்கண்ட நாடுகள் குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சில அரசியல் கட்சிகள் கடைபிடிக்கும் இலவச திட்ட அரசியல் குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு ஜெய்சங்கர் காரசாரமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இலவசங்கள் அளிக்கும் அரசியல் பொறுப்பற்றது என்றும், இது குறுக்கு வழியில் பிரபலமடையும் வழி என்றும் கூறிய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி அரசை மறைமுகமாக கடுமையாக சாடினார். டெல்லியில் உள்ள சிலர் தங்களை மிகவும் கை தேர்ந்தவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் வளங்களை உயர்த்தும் திறன் மற்றும் பொறுப்புணர்ச்சி அவர்களிடம் இல்லாததால்தான் இலவச திட்டங்களை அறிவிக்கிறார்கள். இலவசங்களின் அடிப்படையில் ஒரு நாட்டை நடத்த முடியாது. எங்காவது யாராவது அந்த இலவசத்திற்கு பணம் செலுத்தியே ஆக வேண்டும். இங்கே இலவசம் கொடுக்கும் எவரும் வேற எதையோ எடுத்துச் செல்கிறார்கள். இலவசங்கள் விரைவான பிரபலத்தை பெறுவதற்கான ஒரு வழியாகும். இது ஒரு பொறுப்பற்ற வழி என்று ஆம் ஆத்மி குறித்து காட்டமாக தெரிவித்தார். மேலும் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது மேற்கத்திய ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்புகளை எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ராஜதந்திரமாக இருப்பது பலவீனமாக கருதப்படுகிறது என்று கூறிய அவர், மோடியின் இந்தியா உறுதியான கொள்கையை பின்பற்றுகிறது என்றும், தேசத்திற்கு எதிரான ஒவ்வொரு முயற்சிக்கும் வலுவான பதிலடியை அளிப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதேபோல தார்வாட்டில் நடந்த மற்றொரு நிகழ்வில் பேசிய நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உரத்த மற்றும் தெளிவான செய்தியை வழங்கினார். சமீப காலங்களில் நமது தேசிய கொடிக்கு எதிராக பல காழ்ப்புணர்ச்சி செயல்கள் வெளிநாடுகளில் நடந்துள்ளன. இதுகுறித்து பேசிய ஜெய்சங்கர் தனது தேசிய கொடி வீழ்த்தப்படுவதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்று கடுமையாக குறிப்பிட்டார். இதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இந்தியா இதுவல்ல என்று கூறிய அவர், இது காலிஸ்தானிகளுக்கு மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு செய்தி. இது எனது கொடி,
யாராவது அதனை அவமரியாதை செய்ய முயற்சித்தால் அதை இன்னும் பெரிதாக்குவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் காலிஸ்தானி குண்டர்களால் நடத்தப்பட்ட வன்முறை போராட்டங்கள் பற்றி பேசிய அவர், லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நாடுகளில் இதுபோன்ற சம்பவங்கள் அண்மையில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல்களின் பின்னால் பாகிஸ்தானின் கைவரிசை இருப்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் இந்தியாவின் முன்னேற்றத்தை கண்ட பொறாமை கொண்ட பல வீரர்கள் உலகம் முழுவதும் இருப்பதாகவும், இதனால் உலக அளவில் இந்தியாவின் நலன்களை அவர்கள் ஒழிக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து அரசியல் வல்லுநர்கள் கூறுகையில், அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கத்திய நாடுகளை துணிச்சலாக இதுபோல சாடுவது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே யுக்ரைன் போர் குறித்து அவர் கருத்து கூறுகையில், தங்கள் பிரச்சினைகளை மேற்கத்திய நாடுகள் உலக பிரச்சினைகள் ஆக்குகின்றன, ஆனால் உலகின் பிரச்சினைகளை தங்கள் பிரச்சினைகளாக அவர் எடுத்துக் கொள்வதில்லை என்று காட்டமாக தெரிவித்தார். அதேபோல சென்ற ஆண்டு இறுதியில் அமெரிக்கா சென்ற அவர், அங்கிருந்தபடியே பாகிஸ்தானுக்கு மறைமுக பயங்கரவாத உதவியை செய்வது அமெரிக்காதான் என்றும், இதனால் தெற்காசிய பகுதிகளில் அமைதி சீர்குலைவதாகவும் நேரடியாக குற்றம் சாட்டினார். அதேபோல அவ்வப்போது தனது பேச்சுக்களில் மேற்கத்திய நாடுகள் இனி முன்பு போல எந்த நாட்டின் மீதும் காலனி ஆதிக்க பார்வையை செலுத்த முடியாது என்றும், புவிசார் சூழல்கள் இப்போது வெகுவாக மாறிவிட்டது என்றும் கூறி எச்சரித்தார். மேலும் இந்திய வரலாற்றில் இதுபோல பளிச்சென தனது பதில்களை தைரியமாக கூறி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளை தனது அறிவால் அசர வைப்பவர் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மட்டுமே என்றும் வல்லுநர்கள் பாராட்டியுள்ளனா்.